அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவை அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம். அதை தாண்டி இளைய தலைமுறைக்கு கல்வி அப்படின்றது ஒரு அடிப்படை தேவையாக இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கல்வின்ற உலகத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அனைத்து தகவல்களும் நம்மளுடைய இந்த கல்வி 360 நிகழ்ச்சியின் மூலமாக லைவ் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இப்போதான் சமீபமாக வந்து பிளஸ் டூ ரிசல்ட் பார்த்தோம், அதை தொடர்ந்து 10th ரிசல்ட் பார்த்தோம். மாணவர்கள் வந்து இந்த கொரோனா பீரியட்லையும் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன வருடத்தை விட இந்த வருடம் தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த மாணவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா கல்வி வானியில் சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கான ஒரு ஒரு லைவாக தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகுது. ஏன்னா பறக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையாக இருக்கும், அது கனவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது நிச்சயமாக நிறைவேறும். அப்படி பறக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு ஒரு சிறப்பான இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய ரெமோ. ஸோ ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜில் இருந்து தான் இன்னைக்கு வந்திருக்காங்க நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் டாக்டர் ரித்திக் பாலாஜி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இதுவும் இந்த தருணத்தில் 10th ரிசல்ட் வந்திருக்கு, அதுக்கு முன்னே பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஃபஸ்ட்டு பிளஸ் டூ ரிசல்ட் நேற்று வந்தது, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். 10th ரிசல்ட்டும் வந்திருக்கு, அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிடுறேன். 10th லக்கிலி எக்ஸாம் இல்லாமல் ரிசல்ட் வந்துருச்சு. பிளஸ் டூ ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு. எல்லோரும் பிளஸ் டூ ரிசல்ட் வந்ததுன்னா சிலது ஃபீல் பண்ணுவாங்க, என்ன மார்க் எதிரி எதிர்பார்த்த மார்க் வரலையே அப்படின்ட்டு. நான் அது எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், எதிர்பார்க்க மார்க் வந்ததுன்னா சந்தோஷம், வரலன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்குன்னு காலம் எல்லாத்துக்கும் நிர்ணயித்தது தான். இது உங்களுக்கு வரணும்னு இருந்தால் கண்டிப்பாக வராமல் இருக்காது. ஓகேவா? ஓகே. ஸோ கல்வி சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை இன்னைக்கு கேட்கலாம். அதை பற்றி தெளிவாக விளக்கி சொல்கிறதுக்காக தான் நம்மளுடைய சார் காத்துட்ருக்காங்க. உங்களுக்கான நம்பர் நான் சொல்லிடுறேன், 0444-59-69565. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கான அனைத்து சந்தேகங்களும் கல்வி சார்ந்த சந்தேகங்களையும் நீங்க வந்து கேட்கலாம். சார், ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எப்பவுமே அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் அதை கடந்து போகும்போது எல்லாருக்குமே இந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது அப்படி ஒரு திரும்பி பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. அதுல குறிப்பா மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்குள்ள எப்படியாவது நம்ம போயிட முடியுமா? ஒரு வேலை அங்க உள்ள போய் ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகா பண்ணுவாங்க, நீட்டா இருக்கும், இந்த மாதிரி ஒரு வேலை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படுறவங்க எல்லோருக்குமே இந்த ஏர்போர்ட்குள்ள வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? 100% இருக்குது மேம். பட் அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்றதை டிஃபைன் பண்ணும். ஏன்னா ஒருத்தருக்கு பறக்கணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு ஏர்போர்ட்டில் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு கம்யூனிட்டியை பண்ணணும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு என்ன எக்ஸிக்யூஷன் தேவைப்படுதோ அதுக்கான ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அந்த வேலை போயிடலாம். ஸோ அந்த ஆசை இருக்கக்கூடியவங்களாம் ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் ஃபோன் வச்சுருக்காங்க, உடனே வந்து வலைதளத்தில் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவியேஷன் கோர்சஸ் அப்படின்னு போட்டாலே நம்மளுடைய ரெமோ நேம் தான் வந்து டிஸ்பிளேல நமக்கு வந்து தெரியுது. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட் பற்றி சொல்லுங்கள், காலேஜ் பற்றி சொல்லுங்கள். ஃபைன். ஃபஸ்ட்டு நம்ம ரெமோ பற்றி ஃபஸ்ட் என்ன பற்றி சொல்லிடுறேன். ஐ எம் டாக்டர் ரித்திக் பாலாஜி, டைரக்டர் ஆஃப் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ். ஸோ எங்கள் காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் ஸ்டார்டட் ஃபார் ஏவியேஷன் மட்டும்தான், ஏவியேஷனுக்காக மட்டும் ஆரம்பித்தோம். ஏவியேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா பைலட் அண்ட் ஏரோசஸ் மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, ஏர்போர்ட்டில் 30 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் தான் நாங்கள் கோரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 10th 11th இயருக்கு வி ஆர் என்ட்ரிங் இன் டு த 11th இயர். ஸோ டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது, டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்குது. டிகிரி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் பாஸ் ஆனவங்க கேன் டூ டிகிரி ப்ரோக்ராம். யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, சயின்ஸ் குரூப் பண்ணவங்களும் பண்ணலாம், காமர்ஸ் குரூப் பண்ணவங்களும் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்க எந்த குரூப் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டிகிரி அவைலபிள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், சயின்ஸ் குரூப் பண்ணாங்க அப்படின்னா பிஎஸ்சி ஏவியேஷன் இல்லை பிஎஸ்சி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சயின்ஸ் பண்ணலாம், இல்லை இன் காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரி குரூப் ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா பிபிஏன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இது ஏவியேஷனில். ஓகே சார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட யூனிஃபார்ம் போடணும்னு ஆசைப்படுவாங்க. டாக்டர்னா அந்த யூனிஃபார்ம், போலீஸ்னா. ஸோ அதே மாதிரி நீங்க இப்போ போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு கெட்டப் போடணும்னு நிறைய மாணவர்களுக்கு ஆசையும் கனவும் இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் கிராமத்திலயும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அடிப்படையா ஒரு பயம் உள்ள இருக்கும், இதுல நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு தகுதி இருக்கா, நம்மளால இந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இந்த தகுதி அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மேம், தகுதின்றது தப்பான இதுதான் மேம். தகுதின்றது யாருக்குமே, எல்லாருமே எலிஜிபிள் ஃபார் எவ்ரிதிங். இதுதான் வாழ்க்கை. ஸோ இதை நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யாராவது ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட முதல்ல கேளுங்க. ஸோ கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இதுக்கு தகுதி பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ பாஸ் இருந்தால் போதும், அதை வச்சு நீ கேட்கும். ஓகே. அப்போ பாஸ்ன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. நிறைய பேர் மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்தவங்கலாம் சந்தோஷமாக இருப்பாங்க, கொஞ்சம் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்திருக்கிறவங்க நம்மளுடைய கனவு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற வருத்தத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மார்க் ஸ்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி அட்மிஷன்ஸ் நம்மளுடைய இதில் நடக்குது சார்? ஃபைன். முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நல்ல மார்க் வரலன்னா
ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். ஸோ ஏன் நல்ல மார்க் வரலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். ஸோ இந்த குறிக்கோள் நான் டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும். ஏன்னா இப்போ இந்த கோவிட்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்கள் சொந்தக்காரங்க யாருமே உங்கள் வீட்டில் வந்து உங்களை முக செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எது வேணுன்றது தெளிவான முடிவு எடுங்க. பட் நம்ம ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாஸ் மார்க் இருந்தால் போதும், எலிஜிபிள் தான். ஓகே. ஸோ நம்ம ரெமோவுடைய வளர்ந்து வந்த விதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு முன்ன ஒரு கால் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. கவிதா மேம், பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? மூலக்கடை, மூலக்கடையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாமா? ஆக்சுவலி வந்து இப்போ 65% தான் பிளஸ் டூல மார்க் எடுக்கிற பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அவங்களுக்கு? ஏன்னா ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பர் இயர்க்கு இவ்வளவு பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இப்ப ஏர்போர்ட்டுக்குன்னு படிச்சுட்டாங்கன்னா வேற மித்த டிபார்ட்மெண்ட்ல மித்த எங்க ஆபீஸ்க்கும் அவங்க வேலைக்கு போக முடியாது இல்லையா? ஏர்போர்ட்ல மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும்ன்ற சிச்சுவேஷன்ல அந்த கோர்ஸ் 65% எடுத்த பசங்க படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்மா கிடைக்குமா? கண்டிப்பா சார் கிட்ட கேட்டுடுவோம். மேம், ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு நீங்க நம்ம ரெமோல கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏவியேஷன் ஜாபு திருப்பி நான் இது உங்களுக்கு அதே இது திருப்பி பண்றேன். ஏவியேஷன் டிகிரின்றது வெறும் ஒரு டிகிரி தான். அதை முடிச்சா வெறும் ஏர்போர்ட் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்டயே பேங்கிங் ஓப்பனிங் இருக்கு, அப்புறம் ஃபேஷன் டிசைனில் இருக்குது. இல்லை ஜென்ரலாக இது ஒரு டிகிரி, நார்மலாக நீங்கள் இன்ஜினியரிங் இது பண்ணுற மாதிரி ஒரு டிகிரி தான் இது. இந்த டிகிரி நம்ம ஏவியேஷனிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணும்போது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதை படித்தா இதில் தான் வேலைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. எனி டிகிரி, இட் இஸ் லுக் லைக் அண்ட் எனி டிகிரி. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டிருந்தது நம்மளுடைய ரெமோ காலேஜ் வந்து வளர்ந்து வந்த விதம், ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் அவங்களுக்கு வளர்ச்சி எப்படி இருக்குது சார்? மேம், ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டார்டட் இந்த இயர் ஆஃப் 2010 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது நம்மளை நம்பி ஜாயின் பண்ணுறதுக்கு, ஏன்னா ரெமோன்னு சொன்னால் ரெமோன்ற பேரே யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கம்பெனி ஒன்று இருந்தது. ஸோ அதனால இந்த ரெமோன்ற கம்பெனி ஆரம்பித்தோம், ரெமோன்ற பேரில் ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 ஸ்டூடெண்ட்டு வெளியே படித்தவங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அது மாதிரி வேலை வாங்கி கொடுக்க கொடுக்கணும்னா அவன் ரெஃபரன்ஸ் ஆக ஆரம்பித்தான். ஸோ முதல் வருஷம் எங்களோட டோட்டல் ஸ்டூடெண்ட்டு 6 பேர் தான். 3 பேர் வெளியேருந்து வாங்கி கொடுத்தோம், அப்புறம் எங்கிட்ட ஒரு 3 பேர் படித்தாங்க. மொத்த வருஷத்துக்கு 6 பேர் தான் படித்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அது 80 ஆச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் 200 ஆச்சு, இப்போ 1000 கணக்கில் இருக்காங்கன்னா இதுதான் இருக்கு. சூப்பர் சார். அப்போ தமிழ்நாடு முழுக்க எங்கிருந்து வேணாலும் மாணவர்கள் வந்து இங்கே சேர்க்கை? தமிழ்நாடு இல்லை மேம், இப்போ எங்ககிட்ட நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க, அந்தமான்லேருந்து வராங்க, சோமாலியாவிலேருந்து வராங்க, பாகிஸ்தான்லேருந்து கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. சூப்பர் சார். சார், நம்மளுடைய கோர்சஸ் பத்தி நம்ம வந்து பேசலாம். முதல்ல வந்து ஏவியேஷன் அப்படின்னும் போது அதுல என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்கு சார்? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ரோக்ராம் பத்தி பேசுறேன். ஏவியேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா 3 ப்ரோக்ராம் நம்ம வச்சிருக்கோம். இதெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. பிஎஸ்சி ஏவியேஷன்றது ஃபர்ஸ்ட் கோர் ப்ரோக்ராம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎஸ்சி இப்போ 12th சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க, இல்லை பியூர் சயின்ஸ் எடுத்து பண்ண முடியாது, சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுத்தவங்க பிஎஸ்சி ஏவியேஷன் பண்ணலாம். இதை தவிர மற்ற எந்த கோர்ஸ் எடுத்தாலும் பிபிஆர் லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கோ நார்மலாக டெக்னிக்கல் ட்ரைனிங்கான டிஃப்ரென்ஸ் தான். இப்போ ஒரு நீங்கள் ஏர்போர்ட் போயிருப்பீங்க, ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டிக்கெட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க, அடுத்து கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம்ப் வாக்கு, அப்புறம் பேகேஜ் ஹேண்ட்லிங். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி வரும். மேனேஜ்மெண்ட் சைடில் பண்ணோன்னா பிபிஏ பண்ணலாம். இதே டெக்னிக்கல், ஒரு எக்ஸாம்பிள் எப்போ ஃப்ளைட் எடுக்கணும், எப்போ இறக்கணும், எவ்வளோ லோடு இருக்கணும், எவ்வளோ பெட்ரோல் இருக்கணும், எவ்வளோ பேர் கெப்பாசிட்டி இருக்கலாம், எந்த ஃப்ளைட் எந்த டைமில் இறக்கணுன்றதெல்லாம் டெக்னிக்கல், அதெல்லாம் பிஎஸ்சி ஏவியேஷன்ல கிடைக்கும். ஓகே. இப்போ ஃப்ளைட்டுக்கும் ஃப்ளைட்டை இயக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஃப்ளைட்னா அது ஓட்டுறவர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, அவரு வந்து ஒருத்தர் கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருப்பாருன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது உள்ள போகும்பொழுதுதான் எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ இந்த இந்த டிராவல்லாம் எப்படி சார் உங்க காலேஜ் மூலமா நீங்க அவங்களுக்கு ப்ராக்டிக்கலா கூட்டிட்டு போய் இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ அதுதான் இப்போ லாஸ்ட் எதுலையும் சொல்லியிருந்தேன், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கும் எங்கள் ப்ராக்டிக்கலும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. லைவ் ப்ராக்டிக்கல்னு சொல்லுவாங்க. லைவ் ப்ராக்டிக்கல் இப்போ ப்ராக்டிக்கல்னா இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு மிஷின் ஒரு இன்ஜின் எடுத்துகிட்டு இதுதான் இன்ஜின் இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கைட்னு வந்து பழைய இன்ஜினாக இருக்கும், அப்டேட்டாக இருக்காது. இப்போ நம்ம கொடுக்குற ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ட்ரைனிங் கொடுக்குறோம், 15 டேஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஏர் இண்டியான்னு வச்சுக்கோங்களா, அதோட டைப் போட்டிருக்கும். ஸோ அவங்களோட 15 டேஸ் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒரு ட்ரைனிங் வரும், அந்த ட்ரைனிங்ல அவங்க தே கேன் கெட் மோர் நாலேஜ். ஓகே சார். ஃப்ளைட்ல போகணுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும், அதே மாதிரி ஏர்போர்ட்ல போய் வேலை செய்யணுன்றது மாணவர்களுடைய கனவு. இந்த கனவுக்கெல்லாம் இடையூறா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தயக்கம். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் இதுவா இருக்கு, இப்போ வர மாட்டேங்குது, பட் எனக்கு கத்துக்கணும்னு ஆசை, நான் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்கு, ஆனா இங்கிலீஷ் கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்?
மேம் ஃப்ளாங்கா சொன்னோம்னா ஏர்போர்ட் போகிறதுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் வேணும் தான், பட் அதுக்கான ட்ரைனிங்கும் நாங்களே பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்டூடெண்ட்ஸ், நாகர்கோவில் ஸ்டூடெண்ட்லாம் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க தேர் ரெண்டு இதுலேயும் வரும், மலையாளமும் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க. ஸோ அவங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. அந்த ட்ரைனிங்கு உள்ளுக்குள்ளேயே நாங்களே பண்ணி எக்ஸிக்யூஷன் ஒரு ஸ்டார்டிங்கில் அவன் எந்த லெவலில் இருக்கான்றது ஒரு வீடியோ எடுத்து வைப்போம். அதுக்கடுத்தது ஒரு ஒன் இயர் கழிச்சு அவனோட லெவல் எப்படி மாறி இருக்குன்னு அவனுக்கே காட்டுவோம். ஸோ செகண்ட் இயரில் டிஃபரன்ஸ் பார்ப்போம். தேர்ட் இயரில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பிபிஎல் வியாபாரம் ரெண்டு 65 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 65 பேருமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளஸ் டூவில் என்ன ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி இங்கே ஃபெயிலுன்ற வார்த்தை இங்கே கிடையாது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது அவங்க எவ்வளோ ரொம்ப கம்மியான படிப்பாக கூட இருக்கலாம், எப்படி படிக்கணும்ன்றத சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக படிக்கலான்றது. சூப்பர் சார், காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் ரித்திக் மேம். ரித்திக், உங்கள் பேருமா? வாழ்த்துக்கள். என்ன படிக்கிறீங்க, என்ன முடிச்சிருக்கீங்க? நான் இப்ப 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். சோ நேத்து சூப்பர் சார் கிட்ட பேசுங்க, உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரித்திக், சொல்லுங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப வந்து எனக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து இப்ப வந்து ஓரளவு இங்கிலீஷ் தெரியும், ஆனா ஃப்ளூயன்ஸா எனக்கு வராது. ஓகே. இப்ப வந்து ஏர்போர்ட் ஜாப்ல வந்து ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா படிக்கிறவங்க எல்லாருக்குமே வேலைக்கான உத்தரவாதம் இருக்கு, பட் இருந்தாலும் நீயும் உன்னோட ஏன்னா என்ன என்னோட பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்டர்வியூல உங்களை பிளேஸ் பண்ண வச்சிருவோம். ஸோ அந்த இன்டர்வியூல நீங்க தான் ஃபேஸ் பண்ணி பேசணும். அதுக்கு கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுக்கு 3 வருஷம் இருக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிடலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏதோ அப்ளிகேஷன் போட்டுருக்கியாமா ரெமோல? ஆம் போட்டுருக்கேன் சார். சூப்பர் சூப்பர்மா, தேங்க் யூமா. ரித்திக், எனக்கு இங்கிலீஷ் வந்துருமா? நீங்க எடுத்து வச்ச அந்த முதல் ஸ்டெப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை சூழ்ந்து ஆங்கிலம் பேசக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃப்ளூயன்சி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ரெமோல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கூடிய விரைவில் வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா மாறணும்ன்ற வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு, அந்த தயக்கத்தை போக்கக்கூடியதுன்றது ஒரு ஆசிரியருடைய கடமையாக தான் இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆசிரியர்கள் பத்தி, டீச்சர்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இப்போ கம்யூனிகேஷனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு லெவலில் மாத்துற மாதிரி இருந்தாலும் இன்பில்ட் இல்லாமல் வெளியிருந்து வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன் வெளியிருந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தரோட அவுட் புட், இப்போ நம்ம இன்பில்ட்ல இருக்கும்போது இவனோட லெவல் இது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதே நம்ம வெளியிருந்து வரவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களோட கான்செப்ட் என்ன, 30 நாளில் இவனை பேச வைக்கணும், இவ்வளோ தான் எங்களுக்கு. அதில் இந்த லெவல்லேருந்து அவனுக்கு இந்த லெவல் மாறி இருக்காங்கன்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம அடுத்த எக்ஸிகியூஷனுக்கு போவோம். ஓகே ஓகே சார். சார் உங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எப்படி இந்த வான்வழி துறையில் மாணவர்களை கொண்டு போய் வந்து சேர்க்கணும், அதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது, நீங்கள் எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. வணக்கம், நான் ரோஹித், மதுரையில இருந்து பேசுறேன். ரோஹித், என்ன படிக்கிறீங்க? நான் இப்பதான் 12th ஜாயின் போறேன். 11th டு 12th. 12th போறீங்க, வாழ்த்துக்கள். நீங்க சார் கிட்ட உங்க டவுட்ஸ் கேட்கலாம். சார், இப்ப நான் வந்து கமர்ஷியல் பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷம் சார். ரோஹித் சொல்லுங்க. இப்ப வந்து அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய காஸ்ட் செலவாகுது. கண்டிப்பா. இப்ப மெரிட்ல வந்து ஏதாச்சும் படிக்க முடியுமா கமர்ஷியல் பைலட்? ஆமாம், மெரிட்டில் பண்ணோன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஏர்ஃபோர்ஸில் படிக்கணும். ஏர்ஃபோர்ஸில் பண்ணால் மட்டும்தான் மெரிட் கிடைக்கும். மற்றபடி நீங்கள் எங்கே போனாலும் குறைந்தபட்சம் 25-30 லட்சம் ஆகும் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு மட்டும். ஏன்னா ஒரு ஃப்ளைட்டை உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த ஃப்ளைட்டுக்கான காஸ்ட்டு ரன்னிங் காஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு அவருக்கு மினிமமாக 10,000 ரூபா செலவாகும். 10,000 ரூபா நீங்கள் 200 மணி நேரம் ஃப்ளைட் பண்ணால் மட்டும்தான் சிபிஎல் லைசன்ஸ் சொல்கிறாகும். 200 × 10,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா 20 லட்சரூபா அதுலேயே வந்தது. இது இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். மினிமம் நீங்கள் கவர்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் போனீங்கன்னா கூட 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் கம்மியாக படிக்கவே முடியாதுமா. உங்கள் டவுட் இப்போ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நீங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புதியகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். சார், நம்ம பேசிட்டு இருந்தோம், நான் உங்களுடைய ஹிஸ்ட்ரி பற்றி கேட்டுருந்தேன். சார், என்னோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கணும். இந்த மாதிரி ரிசல்ட் டைம்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் 12th படிக்கல, 10th தான், 10th முடிச்சு டிப்ளமோ போனேன். 10th பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் பாஸ் ஆகணானே தெரியாத கண்டிஷன். என்ன, நம்ம நாங்கள் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் வரும், இதிலலாம் நெட்டெல்லாம் கிடையாது. பேப்பரில் வரும்போது என்னோட கேட்டகரியெலாம் தேர்ட் கிளாஸ், மெட்ரிகுலேஷன் படித்தேன், தேர்ட் கிளாஸில் என் நம்பரை செக் பண்ணேன், இல்லை
அவ்வளோதான் போயிடுச்சுன்ட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ஓடி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, ஏன் பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்திருக்கா அப்படின்னு. பயங்கர அதிர்ச்சி. நான் திரும்பி பேப்பரை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரி, ஒன்றுமே தலைகால் புரியல. ஏன்னா பாஸ் ஆகணும்னு தெரியாத ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60% போது ரொம்ப இதுவாகிட்டு ஒருலாம் சுற்றிட்டு இருந்தேன் நான் 60% ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு. இதை எடுத்துட்டு பாலிடெக்னிக் போகும்போது தான் என்னோட கேட்டகரியே தெரிஞ்சது. எல்லா இடத்துலையும் போகும்போது 60% ரொம்ப ரொம்ப லோ மார்க், இதை வச்சு நீ சீட்டே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஊர் சுத்தாத ஊர் இல்லை, சென்னை போனேன், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பாலிடெக்னிக்குமே போனேன், எந்த பாலிடெக்னிக்கும் சீட் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் ரெப்யூட்டடாக எங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜில் சேர்ந்தேன். அந்த காலேஜ் தான் என் லைஃபை மாற்றுச்சு. ஸோ 60% இருந்தவனே நான் வெளியே வரும்போது 96% வந்தேன். ஸோ 96% வரும்போது தான் தெரிஞ்சது படிப்புன்றது. ஏன்னா அங்கே போயிட்டு நான் ஃபேஸ் பண்ண விதம், எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் நெகட்டிவ்னதால் அந்த ஃபேஸ் பண்ண விதத்தில் தான் நான் படிக்கணுன்ற ஈர்ப்பு வந்தது. ஸோ டிப்ளமோ ட்ரிபிளில் தான் பண்ணேன், எலக்ட்ரிக்கல் பண்ணேன். ஸோ டிப்ளமோ ட்ரிபிளில் பார்த்தீங்கன்னா 96% வச்சுட்டு அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜில் திருப்பி பிஇ பண்ணேன். ஸோ பிஇ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெக்சராக இருந்தேன், ஹெச்ஓடியாக இருந்தேன், ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டட் கம்பெனி. ஸோ கம்பெனிலையும் ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிட்டிவாக வரல, ரொம்ப நெகட்டிவ் தான். அடி மேலே அடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி டெவலப்டு ஒரு கம்பெனி டெவலப் பண்ணேன். அந்த கம்பெனிலேருந்து ஆரம்பிச்சுதான் இந்த காலேஜ். ஏன் காலேஜ் ஏவியேஷன் ஆரம்பிச்சுன்றது கேள்வி கேட்டிங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு தான், இதுதான் என்னோடய கான்செப்ட். அதாவது ஊருக்காக என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ சேர்த்து வைக்கணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு அப்போ இல்லை. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது நம்ம தான் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதால எவ்வளோ சம்பாதிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிவிடும். சுற்றி ஊரை சுற்றிட்டே இருப்பேன், ஊரை சுத்த என்னென்னா ஒரு காலத்தில் பஸ்ஸில் போனோம், அப்புறம் ட்ரெயினில் போக ஆரம்பித்தேன், ட்ரெயினில் போனோம், ஃப்ளைட்டில் போக ஆரம்பித்தேன். ஸோ ஃப்ளைட்டில் போக போக தான் பார்க்கும்போது அட்ராக்ஷன் ஆச்சு, என்னடா அது இவங்களுக்கெல்லாம் நம்மளாம் காசு செலவு பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களாம் ஃப்ரீயாகவே சுற்றுறாங்களே, இது எப்படின்னு அப்படின்னு தெரியாது. ஸோ இதிலே வேலைக்கு போகலாமான்னு நான் ட்ரை பண்ணும்போது அப்போது வேலையோட சம்பளம் 15,000-20,000 தான் சொன்னாங்க. அது நம்ம செட் ஆகாது அப்படின்றதால அடுத்த லெவலில் பார்க்கும்போது கேபின் குரூ அண்ட் பைலட்டை பார்த்தேன். அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 1.5-3 lakh அது வரைக்கும் சம்பளம் இருந்தது. அது இல்லாமல் அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டை ஃப்ரீ, ஊர் சுற்றுறதுக்கு மினிமம் 15 நாள் ஒர்க் பண்ணால் போதும். ஸோ இந்த கேட்டகரியை நம்ம பண்ணக்கூடாதுன்றதை டெவலப் அதில் கொஞ்சம் நல்லா ஆராயும் போது சில ஐடியா கிடைச்சது. அதில் வி ஸ்டார்ட் திஸ் காலேஜ். ஸோ உங்களோட நிறைய பேர் வந்து தன்னை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. நம்மளுடைய சின்ன வயசும் இப்படி தானே இருக்குது, நம்மளும் இப்போ இப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம இப்படி ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நீங்களே ஒரு உதாரணமாக தான் இருக்கீங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நல்ல மார்க் வரலாம் சந்தோஷப்படு, ஏதோ உனக்காக ஏதோ ஒன்று இருக்குது. சூப்பர் சார், காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஐ அம் முகமது அஜீம் ஃப்ரம் சீர்காழி. ஆ, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் சார் கிட்டே கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங் நபில், சொல்லுங்கள். சார் ஐ அம் முகமது அஜீம் சார். சொல்லுங்கம்மா. சார் இப்போ நான் வந்து பிபிஏ இன் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலான்னு ஐடியா இருக்கு சார். சூப்பர்மா. ம், அதுல இப்போ எம்பிஏ இன் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணா என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும்? எனி டிகிரி, நீ எந்த டிகிரி பண்ணாலும் எம்பிஏ இன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா சார்? பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டு வச்சிருக்கீங்களா சார்? இப்போ தான் 10th 12th முடிச்சு பிளஸ் டூ போறேன் இப்போ. இல்லம்மா, அதான் பிபிஏ க்கு எங்கனா ஏதோ ஒரு காலேஜ் என்கொயரி பண்ணிருக்கீங்களான்னு? அனைத்து விதமான தகவல்களும் கிடைக்கும். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? கம்மி மேம். இதே நார்மல் டிகிரி, அதாவது பிஎஸ்சி பிகாம் பிபிஏ எது முடிச்சிருந்தீங்கனாலும் வேலை கொடுத்துருவாங்க. இன்ஜினியரிங்க்கு அந்த பிஇ அண்ட் பிடெக் மட்டும் ஏவியேஷனில் எடுக்க மாட்டாங்க, மற்றபடி எந்த கோர் எந்த டிகிரி பண்ணாலும் எடுக்கலாம் மேம். ஏற்கனவே நீங்கள் என்கொயரி பண்ணியிருந்தா சொல்லியிருப்பாங்களே இந்த விஷயத்த. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க இல்லைங்களா? கொஞ்சம் இருக்காங்க.
கட் ஆயிடுச்சு. ஓகே, லைவ்ல பேசும்போது யாருமே வந்து பதட்டப்பட வேண்டாம், நல்ல கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. உங்களுக்காக நீங்க கேக்குறீங்க இல்ல உங்க குடும்பத்தருக்காக கேக்குறீங்க, அதனால அதுல வந்து ஒரு தன்னம்பிக்கை நிறைஞ்சிருந்தாதான் உங்களுக்கு வரக்கூடிய பதிலும் வந்து சிறப்பா உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கும். சார், நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், நீங்க சொன்னீங்க இப்போ பிஎஸ்சி படிச்சவங்க பிகாம் படிச்சவங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கு. இப்ப அவங்க ஏதாவது டிப்ளமா மாதிரி ஏதாவது பண்ணா? இல்ல மேம், எது பண்ணாலும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ பிடெக். ஏன் அப்படின்னா, பிஇ பிடெக் பண்ணவங்க என்னன்னா இன்ஜினியரிங்ன்றதால கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜ்லயே யோசிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்த ஒர்க் பண்ண பிறகு ஏன் இங்க இருந்து நம்ம ஏன் நம்ம படிச்சது இன்ஜினியரிங் ஏன் இதை பண்றோம் அப்படின்ற ஒரு டைவர்சிட்டி வந்தது. இதனால உள்ள போயிட்டு ஒரு மூணு மாசத்துல அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஸோ அதனாலதான் இப்ப எந்த ஏர்லைனுமே இன்ஜினியரிங் எடுக்கிறது இல்ல. மற்றபடி வேற ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே ஓகே சார். ஸோ நம்மளுடைய காலேஜ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், இங்க வந்து கண்டிப்பா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா பீரியட்ல வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் சேஃப்டியை பத்தி. ஆனா ஏர்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே கிளீன் அண்ட் நீட், சேஃப்டி தான். ஸோ நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இப்போ நம்ம அடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ சேஃப்டி இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நார்மலா ஏ செக்ஷன் பி செக்ஷன் ரெண்டு இருக்கும். இப்போ இந்த கொரோனாக்காக அதை நாலா பிரிச்சிடும், ஏ பி சி டி. ஒரு எக்ஸாம்பிள், பிஎஸ்சி ல பாத்தீங்கன்னா 60 ஸ்டூடண்ட்ஸ் ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க. இப்போ அதை 30-30 பிரிச்சு வச்சிருக்கோம். சோ டோட்டலா 120 ஸ்டூடண்ட் இன்டேக், 30x4 பிஎஸ்சி ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி டி. அதே மாதிரி பிபிஏல ஏ பி சி டி வரும், அதே மாதிரி எம்பிஏல ஏபின்னு வரும். சோ இது மாதிரி செக்ஷனை பிரிச்சதால அவங்களோட டைமிங் டைமிங் கிடையாது, டைமிங் சேம் தான், பட் என்னன்னா கிளாஸ் மட்டும் பிரிச்சு வைக்கிறோம். வேலூர்ல இருந்து உங்க பேர் டிவி வால்யூம் கமி பண்ணிடுங்க சார், டிவி வால்யூம் கமி பண்ணிடுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். பையன் 10th படிச்சிருக்கான் மேடம். சரிங்க. 10th முடிச்சிட்டு இப்போ இதுல எப்படி ஏர்போர்ட்ல சேரறதுக்கு எப்படி என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க? ஆமா ஆமா. போக முடியும் கல்வி 360. இன்னைக்கு நம்ம வந்து வான்ல அப்படியே சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏவியேஷன் அப்படின்றது தான் ஒரு வழி. அந்த வழிக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, என்னென்ன கல்வி வாய்ப்புகள்லாம் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நம்மளுடைய ரெமோல பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ்லாம் இருக்கு, அதை பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா சார் கிட்ட கேட்க போறோம். சார், இன்னும் என்னென்ன கோர்ஸ்லாம் நம்ம வந்து புதுசா ஆஃபர் பண்றோம் சார்? மேம், ஏவியேஷன் தவிர்த்து வி ஹேவ் பேங்கிங்காக ஒரு கோர்சஸ் இருக்கு, பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இது இல்லாம ஃபேஷன் டிசைன், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அது இல்லாம பிஎஸ்சி விஸ்காம் இருக்கு, விஸ்கல் கம்யூனிகேஷன்ஸ். சோ இது மூணு அடிஷனல் கோர்சஸ் ஆ ஏவியேஷன் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ அத பத்தி டீடைலா பேசலாம் சார், நம்ம காலேஜ் இருக்காங்க பேசுவோம். வணக்கம். ஆ வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சபிதா, மயிலாடுதுறை நல்லதுகுடி. சபிதா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சத்தியம் சமையல் வேலை பார்க்கறேன் மேடம். ஓகே, உங்க பசங்களுக்காக கேக்குறீங்களா? ஆமா மேடம். என்ன படிக்கறாங்க, பேர் சொல்லுங்க. இலக்கியன் பிபிஏ படிக்கலாம் மேடம், செம்மனார்கோவில் கலைமகள் கல்லூரி. சரிங்க, உங்க கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம். சரிங்க மேடம். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேம். என் பையன் பிபிஏ படிக்கிறா சார். சரிங்க மேம். சார், பிபிஏ முடிச்சு அடுத்த கோர்ஸ் சேரலாமா சார்? மேம், பிபிஏ முடிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கிட்ட வெறும் டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல வேலைக்கு போயிட்டோம், வேலையில இருந்துட்டே எம்பிஏ படிக்கலாம். ஏன்னா இப்போ திருப்பி படிச்சுட்டே இருக்க வேண்டாம், முடிச்சது டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டோம், மினிமம் 25,000 சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை வச்சு அவர் எம்பிஏ படிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்களும் சத்துணவில் தான் இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்படி போயிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் மேம் ஆப்ஷன். அவர் பிபிஏ தேர்ட் இயர் படிக்கும் போது, அதாவது 6th செமஸ்டர் படிக்கும் போது எனக்கு கால் பண்ண சொல்லும் காலேஜுக்கு, டிப்ளமோ பத்தி பேசுவாங்க. ஒரு 3 to 4 months அவர் கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா 3 மாசத்துல அவர் வேலைக்கு போயிடுவார். ரொம்ப நன்றிமா, எப்படியாவது பிள்ளைய படிக்க வச்சிடணும், என்ன பண்ணியாவது அவனை சாதிக்க வச்சிடணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய அந்த வைராக்கியத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். குட் மார்னிங் மேம். வணக்கம் சார், உங்க பெயர்? மேம், பேர் லோகேஷ் மேம், வேலூர்ல இருந்து பேசுறேன். லோகேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
நான் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் மேம் 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன் என்ன டிகிரி பிஎஸ்சி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் மேம் ஓகே ஓகே உங்க கேள்விகள் கேட்கலாம் மார்னிங் சார் சொல்லுங்க ஆ மார்னிங் சொல்லுங்க சார் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் சார் சூப்பர் சார் இப்போ நீங்க ஏஜ் வந்து 24 சார் இப்போ நான் வந்து ஏர்போர்ட் போலாமா என்ன வயசு சார் புள்ளி சார் என்ன வயசு சொன்னீங்க சார் 20 நான் சார் 20 20 தானே பாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்க டிகிரி முடிச்ச உடனே நம்ம ரெமோ காலேஜ் கால் பண்ணுங்க அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இன்கேஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருந்தனா நம்ம ட்ரைனிங்கே இல்லாம கூட வேலைக்கு போக முடியும் சார் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா மேம் இது மாதிரி என் தம்பி வந்து ட்ரிபிள் இ படிக்கிறான் 3rd இயர் ஓகே அவன் எப்படி ஏர்போர்ட் போலாம் கேக்குறேன் டவுட் பண்ணு இல்ல மேம் இன்ஜினியரிங்க பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஏவியேஷன்ல ஓபனிங் இல்ல சார் மேபி நெக்ஸ்ட் 1 ஆர் 2 இயர்ல ஏதாவது அப்கிரேட் ஆகலாம் அப்ப ஏதா பார்க்கலாம் இப்ப பிரசன்ட்லி இப்ப கிடையாது இன்ஜினியரிங் அப்போ ட்ரிபிள் இ படிச்சிட்டு ஏர்போர்ஸ் போக முடியுதுங்களா சார் இல்ல சார் ட்ரிபிள் இ படிச்சிட்டு ஏர்போர்ஸ்க்கு போலாம் ஆனா ஏர்போர்ஸ்க்கு என்னன்னா கவர்மெண்ட் அது நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா போலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் டைரக்டா ஏர்போர்ட் ஜாபுக்கு போக முடியாது ஏர்போர்ஸ்ன்றது நம்ம கவர்மெண்டோட இது அந்த இதுக்கு வேணா நீங்க பிஇ வச்சு அப்ளை பண்ணலாம் ஆனா அதுக்கு நீங்க என்ட்ரன்ஸ்லாம் எழுதிட்டு தான் நீங்க போக முடியும் Thank you sir அழைத்ததற்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் வணக்கம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் உங்க பேர் சொல்லுங்க காயத்ரி பேசுறேன் மயிலாடுதுறையில காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கமா நான் பிகாம் முடிச்சிட்டேன் மேம் ஓகே உங்களுக்கு தான் டவுட்ஸ் கேட்கணுமா ஆமா மேம் எம்பிஎ ஏவியேஷன் பண்றதுக்கு ஸ்போர்ட் டீடைல்ஸ் ஓகே ஓகே கேப்போம் சார் கிட்ட மேம் இப்போ பிகாம் படிச்சிருக்கீங்களா நீங்க இப்போ பேங்கிங் ஏதாவது போறதுக்கான ஆப்பர்ச்சு யோசிக்கிறீங்களா பேங்க்ல ஏதாவது ஜாபுக்கு நோ சார் ஓகே ஏன்னா என்கிட்ட பேங்க் ஓப்பனிங் இருக்கிறதுனால தான் கேட்குறேன் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அது சொன்னீங்கன்னா நான் பேங்கிங் பண்ணி தருவேன் இல்லை நீங்கள் எம்பிஏ பண்ணணும் ஏவியேஷனில் போனால் கூட போகலாம் எம்பிஏன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது 2 இயர் டிகிரி அந்த 2 இயர் டிகிரியில் 3 செமஸ்டர் முடிச்சதும் 4th செமஸ்டர் நீங்கள் படிக்காமல் டைரெக்டாக ஏர்போர்ட்டில் வேலைக்கு போயிடலாம் பேசுவோம் வணக்கம் கல்வி 360 உங்க பெயர் மேம் என் நேம் ரமேஷ் மேம் அக்கா அவங்க பொண்ணு தான் 12th முடிச்சிருக்காங்க இப்போ ஓகே அவங்களுக்கு கோர்ஸ் எதுவும் அந்த ரமா காலேஜ்ல ஏதாவது பண்ண முடியுமா சார் கிட்ட கேப்போம் சார் இப்போ சார் குட் ஆஃப்டர்நூன் சார் இப்போ அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு என்ன மேம் அவங்களுக்கு ஏதாவது ஐடியா ஏதாவது வச்சிருக்காங்களா இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் இல்ல அவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போலாம்னு இருக்காங்க பிஎஸ்சி என்ன சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூப்பர் ஸோ இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா எல்லா இடத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காலேஜ் கேட்டு பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதோ டவுட் இருந்தால் கூட நீங்கள் ஈவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட டீட்டெயில் வேணா கூட கேளுங்க நான் இன்டிமேட் பண்ணுறோம் நாங்கள் தேங்க்யூ சார் அழைத்ததற்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் வணக்கம் ஓகே கால் போகிறதுக்கு முன்னே எல்லாருக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து தான் பசங்க நல்லா வந்துருவாங்களா சொந்த காலில் நின்றுடுவாங்களா வேலை கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு டவுட்டோடைய தான் வந்து அடுத்தடுத்த டிகிரிக்கு வந்து அவங்கள போக வைப்பாங்க ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் மாணவர்களுக்கு சொல்ல வேணாம் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்குற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்களா மேம் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ இந்த காலுக்கு முன்னாடி கூட எம்பிஏல 3rd செமஸ்டர் அதாவது 4th செமஸ்டர் படிக்கணும் அவசியம் இல்லை டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ பிஎஸ்சிலையும் பிபிஏலையும் பார்த்தீங்கன்னா 5th செமஸ்டர் அவங்க அரியர் இல்லை அப்படின்னா தே கேன் கோ ஃபார் அ ஜாப் ஸோ 6th செமஸ்டர் ஏர்போர்ட்டில் இருந்துகிட்டே படிக்கலாம் ஸோ அதனால் அதுக்காகவே என்ன பண்ணுவோம் 6th செமஸ்டர் வெறும் 3 சப்ஜெக்ட் மட்டும் குறைச்சிட்டோம் ஏன்னா நார்மலாக 6 to 7 சப்ஜெக்ட் இருக்கும் 6th செமஸ்டர் ஏர்போர்ட் ஜாப் ஏன்னா 80% வேலைக்கு போயிடுறாங்க ஸோ அந்த அவங்களுக்கு திருப்பி அந்த திருப்பி 6 எக்ஸாம் எழுத முடியாதுன்றதால 3 எக்ஸாமும் குறைச்சி வச்சிருக்கோம் 6th செமஸ்டரில் ஓகே ஸோ அதனால் வந்து வேலையை பற்றின்ற கவலையே இல்லாமல் நல்லா படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்து நல்லா படிக்க வேண்டாம் மேம் சுமாரா படிச்சா கூட பண்ணிடுவோம் ஓகே புதுசா வந்து கோர்சஸ் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா திடீர்னு ஏன் சார் ஃபேஷன் டிசைனிங் விஸ்காம் இந்த மாதிரி கோர்சஸும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்ல மேம் இப்ப
முன்னாடி ஒரு கால் கேட்டாங்க சார் பிஎஸ்சி ஏவியேஷன் முடிச்சா நான் அங்கே தான் போனோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு என்னன்னா அதே மாதிரி பிஎஸ்சி ஏவியேஷன்ல இன்டெக்கு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், 400 சீட்டு தான் பண்ண முடியும். ஸோ எனக்கு அதை விட நிறைய ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 3000 என்கொயரி வருது. 3000 என்கொயரியில் 400 அட்மிஷன் தான் பண்ண முடியும். வேற எந்த கோர்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தேடணும். ஸோ தேடும் போது எந்தெந்த கோர்ஸ்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேங்கிங் கல்லப்பட்டது. ஏன்னா பேங்கிங்னா எல்லாருமே ஒயிட் கலர் ஜாப், பேங்க்ல போன நீங்க ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஜாப் ஒரு பேங்க்ல போய் பாருங்க அவங்களுக்கு நீங்க லோன் வாங்க போனா கூட என்னவோ உங்களை என்ன அடிமை மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி அந்த கேட்டகரியில் பார்க்கலாமேன்றது ஆரம்பிச்சு தான் பிகாம் பேங்கிங் ஆரம்பிச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட டைய போட்டோம். இது எப்படின்னா இப்போ அதே டிகிரி மாதிரியே தான், 3 வருஷம் டிகிரி படிக்கணும் அவசியம் இல்லை, 2 வருஷம் டிகிரி முடிச்சதும் ஆன்லைன் எக்ஸாம் ஒரு 3 ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அந்த 3ல அவங்க 2 கிளியர் பண்ணிட்டாங்கன்னா 3வது வருஷம் வீட்டு பக்கத்தில் இருக்க ஐசிஐசிஐ பேங்க் வேலைக்கு போயிடலாம். தொடர்ந்து என் பேர் மாதேஷ் மேம். நான் 12th முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ நான் வந்து BSc Act of Maintenance Engineering படிக்கணும் மேம். நான் எங்க படிக்கலாம்? சரி கேப்போம். சார் ஏர்கிராஃப்ட் மெயின்டனன்ஸ் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு, ஏர்கிராஃப்ட் மெயின்டனன்ஸ் சயின்ஸ் ஒன்று இருக்கு சார். ஸோ ஏர்கிராஃப்ட் மெயின்டனன்ஸ் இன்ஜினியர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி டிசைன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ டிசைன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி, அப்ராடில் கிடைக்கும். பட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்ராட் என்னன்னா நீங்கள் இங்கே படிச்சுட்டு அப்ராடில் வேலைக்கு போனால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேலைக்கு போக முடியாது. ஸோ அதனால தான் இன்ஜினியரிங்ன்ற கேட்டகரி எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஏர்கிராஃப்ட் மெயின்டனன்ஸ் சயின்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது டிசைன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் கிடையாது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஏர்கிராஃப்ட் மெயின்டனன்ஸ் சயின்ஸ் படிச்சிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைக்கும். அது நம்மகிட்டே கூட இருக்குது. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம். உங்க பேரு? குட் ஆஃப்டர்நூன் மேம், நான் பவித்ரா பேசுறேன். பவித்ரா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம். 12th முடிச்சிருக்கேன். சரிங்க. 12th முடிச்சு BSc ஏவியேஷன் முடிச்சு 3 இயர்ஸ்ல ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் போஸ்ட் போக முடியுமா? முடியுமா கேட்டுருவோம். ஃபைன் மேம், பிஎஸ்சி ஏவியேஷன் முடிச்சு 3 வருஷத்துல ஏர் டிராபிக் கண்ட்ரோலரா போக முடியாது, குறைஞ்சது 7 இயர்ஸ் ஆகும் மேம். ஏன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ன்றது ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நார்மலாக ரோட்ல டிராஃபிக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? ஒரு கான்ஸ்டபிள். அந்த கான்ஸ்டபிளை கண்ட்ரோல் பண்ணுறவங்க ஒரு இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டருக்கு மேலே ஏசி, ஏசிக்கு மேலே கமிஷனர். அதே மாதிரி கடைசியில் போகும்போது உங்களுக்கு டிஜிபி லெவலில் போவாங்க. இதே மாதிரி ஏடிசின்றது கடைசி லெவல். ஒரு ஃப்ளைட் ஒரு செகண்ட் தப்பாச்சுன்னா கூட டோட்டல் டெமாலிஷ் ஆகிடும். அதனால் என்னென்னா அந்த ஏடிசி பகுதிக்கு இமீடியட்டாக 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போக முடியாது. 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிங்க மட்டும்தான் ஏடிசி ஆஃபீஸர் ஆக முடியும். அதாவது டைரெக்டாக டிஜிபி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. இப்போ ஏவியேஷன் சார்ந்த படிப்புகள் எடுத்து படிக்கக்கூடியவங்களை படிக்கும்பொழுதே பறக்க முடியுமா சார்? மேம், இப்போ எங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்பே ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ என்னென்ன பண்ணலான்னா இண்டிவிஜுவல் ஃப்ளைட் ஃப்ளைங்னு இருப்பாங்க. அதாவது ரெண்டு பேர் மட்டும் பறக்கிற மாதிரி அதில் ஒரு பைலட் இருப்பார், இவங்க கூட இருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ரைனிங் தான். அது என்னென்னா இண்டிவிஜுவல் 2 சீட்டர் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க. அடுத்தது பெரிய ஃப்ளைட்டில் அனுப்புவோம். பெரிய ஃப்ளைட்லாம் பைலட் கூட உட்கார முடியாது, கேபினில் உட்காரணும். ஃபஸ்ட்டு என்னென்னா கேபினில் உட்காரும் போது அந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு டேரெக்டாக ஃப்ளைட்லேயே ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் நாங்கள். அதெல்லாமே இன்க்ளூட் தான் எங்கள் ஃபீஸில். ஏர்போர்ட்டில் போய் பார்க்கும்போது நிறைய பேரோட முகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் முகங்கள் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆட்கள் எப்படி சார் அதிகமா இருக்காங்களா உள்ள? மேம், நீங்க ஒரு ஏர்போர்ட்ல எவ்வளவு பேர் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்க வேலை செய்யறதா? ஒரு 300 பேர், 400 பேர். 300 பேர், 400 பேர், ஒரு ஷிப்ட்க்கு 1 லட்சம் பேர் வேலை செய்வாங்க. அப்பா, ஒரு ஒவ்வொரு ஏர்லைனில் ஒரு எக்ஸாம் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்க, டிக்கெட்டை செக் பண்ணுறாங்களா, உங்கள் டிக்கெட்டை செக் பண்ணுற இடத்துலேயே 3 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. உங்கள் டிக்கெட் செக் பண்ணுறாங்க, ஒருத்தங்க இவங்கெல்லாம் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் பேகேஜை வைக்கிறது ஒருத்தங்க, இந்த பேகேஜ் கன்வேயரில் போச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் இறக்குறது ஒரு மிஷினில் போகும், அதை இறக்குறது கரெக்டாக ஸ்கேன் பண்ணி இன்னொரு இடத்துல வைப்பாங்க. அந்த ஸ்கேன் பண்ணதை செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் செக்கர் இருப்பாங்க, இதை எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு கன்வேயரில் ஏற்றுவாங்க, அது போய்
ஃப்ளைட்டுக்கு போவோம். ஃப்ளைட்டுக்கு போகும்போது ஃப்ளைட்டில் கரெக்டாக இந்த ஃப்ளைட்டு தான் போதான்னு செக் பண்ணுறது ஒருத்தர் இருப்பாங்க, ஃப்ளைட்டில் ஏற்றது ஒரு லோடர் இருப்பாங்க, அந்த லோடர் மேலே போனதும் அவன் உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், அதை செக் பண்ண கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. இது வெறும் ஒரு லக்கேஜ் மட்டும் போகுது, நீங்கள் போகிறதுக்கு எவ்வளோ வேலை இருக்க போகும். ஒரு ஃப்ளைட்டை இறக்க எடுக்கிறாங்கன்னா எப்போ எடுக்கணும், டக்குன்னு எடுத்துட முடியாது, டக்குன்னு இறக்கிட முடியாது. எமர்ஜென்சி கண்டிஷனில் கூட பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு ரொட்டேட் அண்ட் தே ஹேவ் டு கம் பேக். ஸோ அதனால் எல்லா ப்ரிகாஷனரியும் பார்த்து தான் எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சென்னை கூட பரவாயில்ல, மும்பைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 6 ஃப்ளைட் ஏறும், 4 ஃப்ளைட் இறங்கும். ஸோ ஒரே ஒரே லேண்டில் இதில். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்ட கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரினா இப்போ எங்கள் ஒரு 40-50% ஆஃப் ஏர்போர்ட்டில் ரெமோ ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. விஸ்வநாதன் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சி பக்கத்துல இருந்து பேசுறோம் மேடம். டிவி பாக்காதீங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. சார் கிட்ட உங்க கேள்விகளை கேட்கலாம். நீங்க வந்து உங்க விருதுல வரணும்னா எவ்வளவு மார்க் மேடம் எடுக்கணும் சார்? சரியா கேக்கல, திருப்பி சொல்லுங்க சார். இப்போ உங்களுதுல எவ்வளவு மார்க் சார் இருக்கணும் சார்? மினிமம் பாஸ் மார்க் இருந்தாலே எலிஜிபிள் தான் சார். இன்கேஸ் மோர் தென் 90% உங்களோட இது இருந்ததுன்னா 100% உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும், ஃப்ரீயாவே படிக்கலாம். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா சார்? அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து புதுசா இந்த ஃபேஷன் டிசைனிங் சொன்னீங்க, அவண்ட விஸ்காம் சொன்னீங்க. சோ இதுக்கு வந்து ட்ரெய்னிங்ஸ் வந்து எப்படி இருக்கு சார் நமக்கு? மேம் ஃபேஷன் டிசைன்ல இப்போ ஃபேஷன்னா இப்போ ஒரு பொண்ணோ இல்ல பையனோ ஒரு ஃபேஷன் எடுத்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும் பாக்குறீங்க, என்னென்னலாம் பாக்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களே எடுத்துக்கலாம், ஆர்னமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட் இதுக்கு மேட்சா கொண்டு வரீங்க. சோ இதெல்லாம் டிசைன். இப்போ வெறும் ஃபேஷன்னா எல்லா இடத்துலயும் பண்ணீங்கன்னா ஃபேஷனுக்கு வெறும் ட்ரெஸ் மட்டும் பண்றாங்க. நம்ம கிட்ட இருக்கனா ஆர்னமெண்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது கோல்டு ஷாப்ல டிசைன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஜாபை நம்ம கொடுக்கறதால ஏற்கனவே ஜாய் அலுகாஸோட டைப் போட்டிருக்கோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களும் படிக்கும் போதே வேலை கிடைக்கும். ஸோ அது மாதிரி இதெல்லாம் அடிஷனல். ஸோ எல்லாமே வந்து படிப்புக்கு மட்டும் இல்லாமல் இது ப்ராக்டிக்கலாக அவங்க போய் நேரடியாக களத்தில் இறங்குறதுக்கே நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நம்ம எல்லா இப்போ எல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்மளும் சொல்லிக் கொடுத்தோம்னா நம்ம காலேஜ் பெரம்போட்டும் ஆகாது. ஓகே ஓகே சார், பொது குறிப்பாக ரெமோவை நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி பேசுவோம், அதுக்குன்னு ஒரு காலர் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் சார்லஸ். எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஆவடியில இருந்து பேசுறேங்க. சார் கிட்ட உங்க டவுட்ஸ் கேட்கலாம். சார் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, என் பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான். சரிங்க சார். கொஞ்சம் அரியர் வச்சிருந்தா, பேலன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். சூப்பர் சார். இப்போ முடிச்சிட்டான். இப்போ இதுல வந்து சேர்ந்து படிக்கிறதுக்கு எதனா ஃபீஸ் இதுல பண்ண முடியுமா சார்? இப்போ நீங்கள் பிஎஸ்சி பண்ணுறதால, பிஎஸ்சியாக பிஎஸ்சி பண்ணதால் நீங்கள் டைரெக்டாக நம்மகிட்ட வியா அண்ணா நகர் பிரான்ச்சில் டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்குது சார் சென்னையில். ஸோ அது பார்த்தீங்கன்னா 6 months 1 year உங்கள் பையனோட கம்யூனிகேஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வரும். கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா 2-3 months ஆப்பர்ச்சுனிட்டி போயிடலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தாருன்னா 6 months ஆகும். ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருந்தால் 1 year வரைக்கும் ட்ரைனிங் வரும். ஸோ அந்த ட்ரைனிங் பண்ணிவிட்டு இதே இதில் பிஎஸ்சி ஏவியேஷன் ஈக்குவலாக அவங்க ஜாபுக்கு போயிடலாம். ஓ அப்படிங்களா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரி. எங்க இருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரிம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாம். என்னோட பையன் 10th இப்ப முடிச்சிருக்காமா? சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேம். பையன் வந்து இப்ப 10th முடிச்சிட்டு பிளஸ் 1 நெக்ஸ்ட். சரிங்க. எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிஎஸ்சி ஏவியேஷனில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் போகலாம், நான் டெக்னிக்கலாகவும் போகலாம். ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே சார். ஓகே சார். மேம் இப்போ இருக்க ஃபீஸ் டீட்டெயிலும் அப்போ இருக்கிறத எவ்வளோ டிஃபரன்ஸ் மாறும் மேம்? ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். அமல் அமல் மேரி பேசுறங்க. நாங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஆவடியில இருந்து பேசுறோம். சரி, உங்க கேள்விகளை கேட்கலாம். நீங்க எங்க பாப்பா வந்து ஜிஎன்எம் முடிச்சிருக்காங்க, நர்சிங் பண்ணிருக்காங்க, டிப்ளமா.
அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்ல வேலை செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு. இப்ப வந்து என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல சார், அதனால கேக்குறோம். மேம், ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா ஏர்போர்ட்ஸ்ல வேலை செய்யணுமா மேம், ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏர்போர்ட்டா ஏர்போர்ட்ஸா? ஏர்போர்ட்ஸ்ல சார். அப்படி போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டன்ஸில் ஒரு டிகிரி போட சொல்லுங்க. ஏன்னா வெறும் டிப்ளமோ எடுக்க மாட்டாங்க, டிஸ்டன்ஸில் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா ஷீ இஸ் எலிஜிபிள் ஃபார் ஏர்போர்ட் ஜாப். இல்லை, இப்போ நீங்கள் படிக்கிற அந்த டிப்ளமோக்கு போகலாம், பட் என்னன்னா ரொம்ப லோ கேட்டகரி ஜாப் கிடைக்கும், லோடர்ஸு அது மாதிரி கிடைக்கும். ஸோ அது நாங்கள் அட்வைசபிளாக சொல்ல மாட்டோம், அதனால தான் அதை பற்றி நான் பேசலை. டென்த்து முடிச்சவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் லோடர் ரொம்ப கேட்டகரி கம்மியாக இருக்கும். ஆனால் சம்பளம் அதிகம் தான், பட் கேட்டகரி கம்மியாக இருக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. மருத்துவர் காலருக்கு அங்கே பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். உங்கள் பெயர்? என் பேர் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறோம். என்ன படிச்சிருக்கீங்க ஜெயஸ்ரீ? நாங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் எடுக்க போகிறோம். எடுக்க போகிறீங்க, ஓகே. உங்கள் டவுட்ஸ் கேளுங்க சார் கிட்ட. கிடையாது. அதை விட நீங்க பி தான் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற குரூப் எடுங்க, அது எல்லா இடத்துக்கும் வேலை கிடைச்சிடும். வணக்கம் மேம். மேம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி. எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறோம். கேள்விகளை கேட்கலாமா? என் மைண்ட் ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க மேடம். சரிங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் இருக்காங்க மேடம். ஓகேங்க. அது எடுத்து எப்படி இந்த ஏர்போர்ட் போகலாமா இப்படின்னு டவுட் தான். வணக்கம் மேம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் மேம். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஆசைப்பட்டார் அப்படின்னா 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு அடிஷ்னலாக டிப்ளமோ பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் 3 வருஷம் டிகிரி டிப்ளமோட சேர்த்தே படிக்கலாம். இந்த சேர்த்து படிக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 1 வருஷம் தேவைப்படாது. டிகிரி படிக்கும் போதே நீங்கள் வேலைக்கு ஏர்போர்ட் தான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை நீங்கள் எனி வேலை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தே படிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்ஸ். நன்றி மேம், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360. உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க? சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் அபிமன்யு மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? சென்னை மேடம். சென்னை. உங்க டவுட்ஸ் கேட்கலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், அக்கா பையன் இப்பதான் 10th முடிச்சிருக்காப்ல, ரொம்ப படிக்க மாட்டாப்ல, ஆவரேஜ் ஸ்டூடண்ட், ஏதோ கொரோனால பாஸ் பண்றாங்க எல்லாரையும். சூப்பர் சூப்பர். அவர் வந்து இப்ப பிளஸ் டூ முடிச்சிட்டு அவர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கோர்ஸ் எடுக்க போறோம்னு சொல்றாப்ல. ஓகே, சூப்பர் சார். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் முடிச்சிட்டு ஏர்போர்ட்ல வர்க் பண்ற மாதிரி மினிமம் 25,000-30,000 அந்த மாதிரி சாலரியில வர்க் பண்ணா என்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கலாம் சார் அவருக்கு? சார், இப்போ அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஆசைப்பட்டார்னா கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்க வைங்க. முடிச்சிட்ட பிறகு நம்ம கிட்ட ஒரு 6 மந்த் இல்ல 1 இயர் டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்கு, பிபி டிப்ளமோ இன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். அதை முடிச்சுட்டு மினிமம் 20-25,000, அதுவும் நீங்க படிக்க இன்னும் 3 வருஷம் இருக்கு, அப்ப அது 30,000 சம்பளமாவும் போயிடும். இப்போதைக்கு 20-25 கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இப்ப 10th தான் முடிச்சிருக்காரு, பிளஸ் டூல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் எடுக்க போறாரு. எடுங்க, பாத்துக்கலாம்.
சார். ஆனா அக்கா பையனுக்காக கேக்குற அக்கறை பிடிச்சிருக்கு, கொரோனாவால பாஸ் ஆயிட்டாருன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா அவர் வந்து அச்சீவ் பண்ணுவாரு, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க வந்து தெரிவிக்கிறோம் சார். இங்க படிக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த யூனிஃபார்ம் போடணும்ன்ற ஆசை இருக்கும் சார், அந்த வாய்ப்பு கிடைக்குமா சார்? மேம் இதான் எங்க காலேஜோட யூனிஃபார்ம், இதே லோகோ இதே இதான் வரும். சரி, ஸ்டூடெண்ட்டுக்கு போறது என்ன ஒன்னு, இந்த எப்லெட்ல மட்டும் அவங்களுக்கு ஒரு கோடு ரெண்டு கோடி டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கோர்ஸ் மாறும். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். இந்த யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கேட்டுட்டு அட்மிஷனுக்கு எல்லா அப்ரோச்சும் நீங்க வந்து பண்ணுங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட நேம் சன்லா. எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நாங்க தூத்துக்குடியில இருக்கோம். உங்க டவுட்ஸ் கேட்கலாமே. எனக்கு, நான் வந்து இப்ப 10th தான் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசை. சரி, சோ அதுக்கு எப்படி பண்ணா நல்லா இருக்கும்? என்ன குரூப் சயின்ஸ் இருக்கணும் மேம். பைலட் ஆகணும்னா மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம். பைலட் ஆகணும்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும் மேம். ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கண்டிப்பா வேணும், ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். செகண்ட் குரூப்போ தேர்ட் குரூப்போ எடுத்தீங்கன்னா பைலட்டுக்கு டைரக்டா போக முடியாது, திருப்பி அடிஷனலா ஃபிசிக்ஸ் பேப்பர் எழுதுற மாதிரி ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சயின்ஸ் குரூப் இருக்குல்ல, சயின்ஸ் மேக்ஸ் பிசிஎம், அதை எடுத்துட்டீங்கன்னா பைலட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, நல்லா படிமா. ஆல் தி பெஸ்ட்ங்க, வாழ்த்துக்கள் சார். இப்போ பெண்கள் ரெண்டு மூணு பேர் தான் வந்து கேக்குறாங்க, இந்த ஃபீல்டில் எப்படி சார் ஆண் பெண் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்குங்களா, இல்ல எல்லா இடத்துலயுமே ரெண்டு பேருமே ஈக்குவலா வேலை பார்க்கறாங்க? நான் என்ன சொல்றேன், பிஎஸ்சில ஏ செக்ஷன் பி செக்ஷன்ல பாதிக்கு மேல பொண்ணுங்க இருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸ்லயுமே. ஏ செக்ஷன் எடுத்தீங்கன்னா 30 பொண்ணுங்க, ஆல்பாபெட்டிக்ல எடுத்தீங்கன்னா எஸ் குள்ளவே 30 பொண்ணுங்க இருப்பாங்க. திருப்பி எஸ்ல இருந்து திருப்பி இசட் வரைக்கும் இன்னொரு 30 பேர் இருப்பாங்க. அதனால அது ஸ்டூடண்ட் பையன் பொண்ணு எல்லாம் கிடையாது, ஆல் ஆர் ஈக்குவலியர். ஓகே சார், அதே மாதிரி நோ காஸ்ட் அதுவும் கிடையாது. ஓகே சார், காலர்ஸ் கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ மேடம். ஆ வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அஸ்வினி மேம். அஸ்வினி, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து விருதாச்சலத்துல இருந்து பேசுறோம் மேம். என்ன படிக்கிறீங்க? நான் இப்ப 12th முடிச்சிட்டேன் மேம். ஓகேங்க, உங்க டவுட்ஸ் கேளுங்க, போல்டா இருக்கு உங்க வாய்ஸ், அப்படியே பேசலாம். இப்ப வந்து நான் 12th முடிச்சிட்டேன், ஏரோஸ்டஸ் ஆகணும்னா இப்ப நான் என்ன மேம் படிக்கணும்? சூப்பர் மேம். மேம் ஏரோஸ்டஸ்க்கு முதல்ல உங்க ஹைட் சொல்லுமா? உங்க வாய்ஸ் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, ஹைட் சொல்லு. நீங்க என்ன ஹைட் தெரியுமா? ஹைட் எவ்வளவுமா இருக்கு? உயரம் எவ்வளவு தெரியுமா? ஞாபகம் இல்ல. சரி ஓகே. weight எவ்வளவுமா இருப்ப? நான் 45. 45 ஆ? ஏனா 45 எலிஜிபிள்ல மினிமம் 50 இருக்கணும். அதே மாதிரி ஹைட் பாத்தீங்கன்னா மினிமம் 5.5 இருக்கணும். இப்போதைக்கு முன்னாடி 5.3 இருந்தாங்க, இப்போ 5.5 இருக்கணும். சோ அந்த ஹைட்டோ weightோ நீ ஈக்குவலா மேட்ச் ஆச்சுன்னா கலர் மட்டும் கொஞ்சம் கேட்பாங்க, அதுவும் இருந்ததுன்னா 100% ஆரோசஸ் ஆயிடலாமா? ப்ளஸ் டூ இஸ் எலிஜிபிள் தான், நீங்கள் டிகிரி படிக்கணும் அவசியம் கிடையாது. நான் சொன்ன அந்த மூணு மட்டும் இருக்கணும், ஹைட்டு 5.5, வெயிட் 50 kg, அது கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கக்கூடாது, கலர் கொஞ்சம் இருக்கணும். இது மூணு இருந்து கம்யூனிகேஷன் இருந்துட்டு ஹிந்தியோட இருந்தீங்கன்னா 100% டிகிரி எதுவுமே படிக்காம வேலைக்கு போயிட முடியும். இந்த லாங்குவேஜில் வந்து ஹிந்தியும் வந்து அவசியம். ரீல்ஸ்லாம் போட்டுக்க முடியாதுல்ல சார்? வாய்ப்பில்லை, நீங்க ஃப்ளைட் உள்ள போனது ஹீல்ஸ் கட்டிடுவாங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. இப்போ அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் செங்கேணி மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? திருச்சில இருந்து. உங்க சந்தேகங்கள் கேட்கலாம் மேடம். இது நான் பிசிஏ முடிச்சிருக்கேன். அதான் சாரி கிட்ட ஏதாவது இது முடிச்சிருக்கேன், வேற ஏதாவது படிச்சு வேலைக்கு போக முடியுமா ஏர்போர்ட்ல? ஓகே, பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா சார்? ஆமா சார். ஓகே, எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க? 70%. சூப்பர் சூப்பர் சார். சார் பிசிஏ முடிச்சுட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 3 months ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டு நீங்கள் ஏர்போர்ட் வேலைக்கு போயிடலாம் சார். ஏன்னா எனி டிகிரி இஸ் எலிஜிபிள் ஃபார் ஏர்போர்ட் எக்ஸ்க்ளூடிங் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்கை தவிர எனி டிகிரி இஸ் எலிஜிபிள். சரிங்க சார், இப்போ 3 months அது என்ன சார் சொல்கிறீங்க? 3 months என்ன படிக்கணும்? 3 months ட்ரைனிங் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நாள் சென்னைக்கு வரணும், உங்களோட ஹைட்டு காம்ப்ளெக்சிட்டி கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க 3 மாசமா 6 மாசமான்றது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சாலும் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு ஹைட்டு இதோட பார்த்துக்கோங்க, அதில் உங்களுக்கு யூ ஆர் குவாலிஃபைடு அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள், இல்லைனா விடாது பண்ணாதீங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சார்? அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பவானி மேம். பவானி, எங்க இருந்து பேசுறீங்க? வரமாளி மகத்துல இருந்து பேசுறேன் மேம். ம், சார் கிட்ட அப்படியே பேசலாம். குட் ஆஃப்டர்நூன் பவானி, சொல்லுங்க சார். என் தங்கச்சிக்கு ஆபீஸ்ல. உன் தங்கச்சி? அம்மா, நீயே தங்கச்சி மாதிரி தான் பேசுற. தங்கச்சிக்கு என்னமா பண்றாங்க? தங்கச்சி இந்த இயர் தான் சார் 12th முடிச்சிட்டாங்க சார். சூப்பர்மா. நீங்க என்னமா பண்ணீங்க?
சொல்லுங்க என்ன மிஷின் வணக்கம் சொல்லுங்க. என்னோட டைரக்டா இப்ப எந்த இன்ஜினியரிங் கேட்டகரியும் எடுக்கிறது இல்ல. இப்ப எம்பிஏல அவங்க ஸ்ட்ரீம் மாத்திட்டாங்க, ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் மாத்தினாங்கன்னா தே கேன் கோ ஃபார் ஏர்போர்ட் ஜாபுக்கு போக முடியும் சார். பட் டைரக்டா பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சாரி பிஇ ஏரோநாட்டிக்கல் வச்சு ஜாப் போக முடியாது ஏர்போர்ட்டுக்குள்ள. பட் அது இல்லாம நீங்க வெறும் டிசைன் ஆஃப் இதுன்னு பார்த்து பெங்களூர்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கும். சார் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? தேங்க்யூ சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. பேர் நார்வேல இருந்து பவின். ஆ சார், உங்க டவுட்ஸ் கேட்கலாம். நீங்க இல்ல பையன் 12th படிக்கிறான். சரிங்க. ஃபைனல் எட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன படிக்கணும்னு கேக்குறேன். சார் 12th படிக்கிறாரா முடிச்சிட்டாரா சார்? அவரே வந்து நல்ல ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் ஆயிடுவாரு, எந்த இன்டர்வியூ என்ன அடிச்சிருவாங்க. அடுத்த காலேஜ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. ஆ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம் என் பேரு தீபிகா. தீபிகா எங்க இருந்து பேசுறீங்க மேம்? வெள்ளூர் மேம். என் சிஸ்டர் வந்து இப்பதான் பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க. சரிங்க. அவங்க என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியா சீக்கிரமா முடிச்சு ஒர்க் பண்ற மாதிரி ஏர்போர்ட்ல ஏதாவது பண்ண முடியுமா?
மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம் பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியாது மேம் ஏதாவது ஒரு டிகிரி முடிக்கணும் டிகிரி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக 3 வருஷம் ஆகும் எனி டிகிரி பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி பிகாம் இல்லை பிபி எதுவாக இருந்தாலும் 3 வருஷம் டிகிரி ஆகும் டிகிரி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது இன்னொரு அட்வான்டேஜ் எதுக்காக டிகிரி முடிக்கணும் அப்படின்னா பிளஸ் டூ முடிக்கும் போது அவங்க ஏஜ் 17 வயசு இருக்கும் அதிகபட்சம் 17 17.5 வரைக்கும் வரும் அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் சைல்டு லேபரில் வந்துடும் ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் டிகிரி முடிக்கும் போது வயசு 20-21 வரும் தி ஷீ இஸ் எலிஜிபிள் ஃபார் ஷி ஆர் ஹீஸ் வில் பி எலிஜிபிள் ஃபார் ஒன்லி ஃபார் ஜாப் ஆஃப்டர் த 21 அதுக்காக தான் அடுத்ததற்கு மிக்க நன்றிமா அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ குட் மார்னிங் சார் என் பேர் நிஷாந்த் குட் மார்னிங் நிஷாந்த் சொல்லுங்க சார் நான் விஸ்காம் கிராஜுவேட் சார் இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல ஏடிசி எப்படி ட்ரை பண்றேன்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார் விஸ்காம் எடுத்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்குனாலும் நீங்கள் வெறும் அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் தான் சார் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அதை கிளியர் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ப்ராசஸ் போக முடியும் விஸ்காம் மட்டும் இல்லை எனி டிகிரி இஸ் எலிஜிபிள் ஃபார் ஏர்ஃபோர்ஸு இல்லை பிஇ பிடெக் இருந்தால் மோர் ப்ரிஃபரன்ஸ் இன் ஏர்ஃபோர்ஸில் மட்டும் ஏர்போர்ட் கிடையாது ஏர்ஃபோர்ஸில் பிஇ பிடெக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பட் இது நார்மல் டிகிரி பிஎஸ்சி அண்ட் பிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி மாறும் சூப்பர் பட் எனக்கு ரொம்ப விஷயம் என்னன்னா மீன் ஏர்லைன்ல இது மாதிரி ஏதாவது ஏர்போர்ட் சர்வீஸ்ல புக் பண்ணனும் அப்படினு நான் இப்ப ஏதாவது ட்ரை பண்ணலாமா சார் 100% முடியும் மேம் ஏற்கனவே நீங்கள் மாஸ்டர் வச்சுருக்கீங்க கம்யூனிகேஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசும் போதே கம்யூனிகேஷன் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது நல்லா நீங்கள் ஒரு வாட்டி நம்ம காலேஜுக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க உங்களை செக் பண்ணிட்டு டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட போட முடியும் ஓகே சார் இப்போ நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருந்தேன் பட் அவர் என்ன சொன்னார்னா 27 என்னோட ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சீங்கன்னா இப்ப இனிஷியலா அவங்க குடுக்கறது 20,000 சம்பளம் அதுவும் பத்தாது உங்களுக்கு தட்ஸ் ஓகே சார் பட் என்னோட விஷ் கம்ப்ளீட் ஆகும் என்ற நான் பார்க்கறேன் சூப்பர் 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 மேம் ஹாஸ்பிடல் சர்வீஸ விடவாம உங்களுக்கு ஏர்போர்ட் சர்வீஸ் கொடுத்துற போது லைஃப் ஆஃப் எவ்வளவு பேரை நீங்க பாக்குறீங்க கொரோனால எவ்வளவு இது பண்ணிருப்பீங்க தட்ஸ் ஃபைன் சார் பட் எனக்கு ஒரு விஷ் இருக்குல இன்டிவிஜுவலா ஃபைன் மேம் நீங்க எனக்கு ஈவினிங் மேல பேசுங்க மேம் நான் ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஏதாவது இருக்கா செக் பண்ணி சொல்றேன் யா குட் நேம் சார் ரித்திக் டாக்டர் ரித்திக் அழைத்ததற்கு மிக்க நன்றிமா தேங்க்யூ சோ மச் ஏதேனும் வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன் சோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு மணி நேரம் பேசினதுல மாணவர்களுக்கு ஏத்த ஒரு கல்லூரின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்களை அப்படியே லேசா விட்டு அதுக்கப்புறம் அவங்களை ஒரு ப்ரொஃபஷனலா மாத்த போறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நிச்சயமா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ரிசல்ட்டை தாண்டி ஒரு இளைஞர்களுடைய எதிர்காலமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் கையில தான் இருக்கு அது வந்து ரெமோ வந்து சிறப்பா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு நீங்களே ஒரு உதாரணமாகவும் இருக்கீங்க ரொம்ப 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 நன்றி சார் தொடர்ந்து உங்களை சந்திக்கணும் நிறைய பேர் வந்து நீங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணி உங்களுடைய காலேஜ்ல அவங்க ஒரு மிக சிறந்த இடத்தை அடையணும் அப்படிங்கற வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் thank you so much sir ரொம்ப நன்றி thank you ma'am thank you so இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவும் சிறப்பா இருந்திருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்